மிரட்டலான சிங்கிள் ஷாக்கை விஜய் பிறந்தநாள் முன்பே வெளியிடும் யுவன். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். சிம்புவுடன் கல்யாணி பிரியதர்ஷன், பிரேம்ஜி அமரன், கருணாகரன், எஸ் ஜே சூர்யா மற்றும் பலர் நடிக்கும் இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துக்கிட்டு இருக்காரு. சுரேஷ் காமாட்சி இந்த படத்தை தயாரிக்கிறாரு. முன்னதாக கொரோனா சூழல் தந்த துர்செய்திகளால் இப்படத்தின் பாடல்கள் உள்ளிட்ட செயல்பாடுகள் அறிவிப்பை தள்ளி வைத்திருந்தாங்க. அதனை தொடர்ந்து கடந்த சில நாட்களாக சிம்பு ரசிகர்கள் மாநாடு படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் குறித்த அப்டேட் கேட்டு வந்தனர். இதனையடுத்து படத்தின் தயாரிப்பாளரான சுரேஷ் காமாட்சி தனது ட்விட்டர் பக்கத்தில் மாநாடு படத்தின் இசை வெளியீட்டு உரிமையை யுவன் சங்கர் ராஜாவின் யுவன் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் தான் பெற்றுள்ளது என்றும், ஃபர்ஸ்ட் சிங்கிள் குறித்த அப்டேட்டையும் யுவன் சங்கர் ராஜா அறிவிப்பார் என்றும் தெரிவித்திருந்தார். ஒவ்வொரு முறை மாநாடு திரைப்படம் குறித்த அப்டேட் வெளியாகும் போதெல்லாம் அதனை மாநாடு என்ற ஹேஷ்டாகில் ட்விட்டரில் ட்ரெண்ட் செய்துக்கிட்டு இருக்காங்க சிம்பு ரசிகர்கள். இந்த நிலையில் மாநாடு திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் குறித்த அப்டேட்டை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருக்காரு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. இந்த நிலையில் மாநாடு திரைப்படத்தின் முதல் சிங்கிள் ட்ராக் வரும் June 21 அன்று ட்விட்டர் ஸ்பேஸில் வெளியிடப்பட உள்ளதாக மாநாடு படத்தின் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தமது அதிகாரப்பூர்வ பக்கத்தில் அறிவித்திருக்காரு. தொடர்ந்து இந்த படத்தின் மற்ற பாடல்களும் படம் வெளியாகும் தகவல் குறித்த அறிவிப்புகளும் அடுத்தடுத்து வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுது. மாநாடு திரைப்படத்தில் முதன்முறையாக அப்துல் காலிக் என்ற இஸ்லாமிய இளைஞர் வேடத்தில் நடித்திருக்காரு சிம்பு. படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டீசர் வெளியாகி ரசிகர்களிடம் வரவேற்பு பெற்றுள்ள நிலையில் மாநாடு திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸிற்காக ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க சிம்பு ரசிகர்கள். தளபதி விஜய், பூஜா ஹெக்டே செம்மையான நடனமாடும் தளபதி 65 சாங் ரசிகர்களுக்கு சூப்பரான ட்ரீட். மாஸ்டர் படத்தை தொடர்ந்து தற்போது தளபதி விஜய் தனது 65வது படத்தில் நடித்துக்கிட்டு இந்த படத்தை சிவகார்த்திகேயன், டாக்டர் படத்தை இயக்கிய நெல்சன் தான் இயக்கிட்டு. இந்த படத்தின் முதற்கட்ட பணிகள் ஜார்ஜியாவில் நடைபெற்று முடிந்திருக்கு. ஏப்ரல் மாத ஆரம்பத்தில் ஜார்ஜியாவில் இதன் படப்பிடிப்பு தொடங்கியது. படத்தின் 30% காட்சிகள் இங்கு படமாக்கப்பட்டுள்ளது. தளபதி 65 பட ஷூட்டிங் சென்னையில் நடப்பதாகவும் அதற்காக பிரம்மாண்டமான ஷாப்பிங் மால் செட் அமைக்கும் பணியில் படக்குழுவினர் தீவிரமாக இறங்கியுள்ளதாக தகவல்கள் பரவிருக்கு. குறிப்பாக இந்த ஷாப்பிங் மால் செட்டை அயல்நாட்டு ஷாப்பிங் மாலுக்கு இணையாக அமைத்துக் கொண்டிருப்பதாகவும் கூறப்பட்டது. அந்த மாலில் பூஜா ஹெக்டேவும் விஜயும் இடம்பெறும் டூயட் ஒன்றை அங்கு படமாக்க இருக்காங்களாம். இதற்காக நடனத்தை புட்டபொம்மை பாடலுக்கு நடனம் அமைத்த ஜானி மாஸ்டர் இணைய இருக்காராம். இதனால் இந்த பாடல் காட்சிகள் ரசிகர்களுக்கு செம்ம கொண்டாட்டத்தை கொடுக்கும் என படக்குழு உறுதியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூஜா ஹெக்டே விஜயுடன் முதல் முறையாக ஜோடி சேர இருக்காங்க. தெலுங்கிலும் பாலிவுட்டிலும் முன்னணி நடிகையாக பலம் வந்துகிட்டு இருக்காங்க. முகமொழி படத்தில் அறிமுகமான பூஜா ஹெக்டே சுமார் 9 வருடங்களுக்கு பிறகு தமிழில் நடிக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் பெயரிடப்படாத இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க அனிருத் இசையமைக்க இருக்காரு. விரைவாக படத்தை முடித்து இந்த வருடமே படத்தை திரைக்கு கொண்டு வர சன் பிக்சர்ஸ் திட்டமிட்டிருக்காங்க. ஆக்ஷன், சென்டிமெண்ட், காதல், காமெடி என அனைத்தும் கலந்த கமர்ஷியல் படமாக இதனை நெல்சன் எடுக்க இருக்காரு. மேலும் டாக்டர் படத்தில் சிவகார்த்திகேயன் எழுதிய செல்லம்மா மற்றும் சோ பேபி ஆகிய இரண்டு பாடல்களுக்கும் சிவகார்த்திகேயன் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இந்த இரண்டு பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் ஹிட் அடித்திருக்கு. இப்படி ஒரு நிலையில் அங்கே சிவகார்த்திகேயன் விஜய் படத்திற்கு ஒரு பாடல் எழுத இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகிறது.